Hi friends, this is the CMA channel. First time visit on the Marandrama channel. Subscribe to friends. Namini key in the video, Yadapati Pakapora Pana, Inniki, reason down the update by the friends Pakapora. Namanath Vandu Pathakitina, upcoming updates Abinsolda, more video potano. And the upcoming updates on Madapati Pesino, allow the online registration process poetry, some network issue, nala, server issue, nala, issue to Vandana Panagana, Namala Yarana, Idapanamudilla applications along closed up in the Marion the Okangla Apo. So அதனால வந்து maybe extend பண்ணுவாங்க फ्रेंड्स அப்படினு சொல்லி நம்ம நேத்து வீடியோ பார்த்தோம் ஓகேங்களா maybe பண்ண சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்போ நம்ம நேத்து வந்து कंफर्मेशन இல்லாம தான் பண்ணோம் ஆனா இப்போ இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம कंफर्म ஆயிடுச்சு சரிங்களா फ्रॉम இன்ஷூட் சைடுல இருந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினு சொல்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படினா இப்போ நீங்க டிசம்பர் 2022ல எக்ஸாம் எழுதணும்னு நினைச்சா நோட் தட் பாயிண்ட் फ्रेंड्स நீங்க டிசம்பர் 2022ல எக்ஸாம் நான் எழுதணும்னு நினைக்கிறேன் நான் register பண்ணல bro இப்போ நான் register பண்ணட்ட அப்படினா தாராளமா register பண்ணுங்க ஒரு பிரச்சனை இல்ல फ्रेंड्स syllabus 2016 தான் நீங்க படிக்க போறீங்க சரிங்களா syllabus 2016 August 10 வரைக்கும் due date இருக்கு ஓகேங்களா அப்ப இன்னும் உங்ககிட்ட 10 days கையில இருக்கு ஓகேங்களா and then August 2 வரைக்குமே இந்த application portal எல்லாம் கொஞ்சம் problem இருக்குங்கற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா நமக்கு வந்து registration வந்து August 10 வரையும் date இருக்கு ஓகேங்களா அப்ப August 10 வரைக்கும் நீங்க registration பண்ணிக்கலாம் Yar yare foundation students on the 6500 put the payment panipanicla and then 6500 something. A intra on the 23,100 put the payment panicla. Final students on the 25,000 put the payment panicla. Seringla, this is the first registration. Anna, Nalaya Bochukunga in the timeline ninga register pannal. Note that point, friends. In the timeline ninga register panna in the 10 days la panna. Syllabus 2016 da. Okay, Nala noting on syllabus 2016 da. இப்போ register பண்ணீங்கனா நீங்க exam எழுதலாம் எப்போ exam எழுதலாம் December 2022 ல exam எழுதலாம் bro அதுக்குள்ள foundation க்கு வந்துருமா bro அப்படினா நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேன் friends என்ன அப்படினா இந்த August 10 குள்ள கண்டிப்பா வர சான்ஸ் இருக்கு maybe 5 குள்ள வந்துரும் நினைக்கிறேன் foundation result ஓகேங்களா அதனால இன்ட்ருக்கு நீங்க ஏதோ மணி பைசா ரெடி பண்ணோனா 23100 வந்து மணி ரெடியா வச்சுக்கோங்க இன் கேஸ் நமக்கு வந்துருச்சுன்னு வெச்சுக்கோங்களே ஒரு 6 அன்னைக்கு 7 அன்னைக்கு நம்ம register பண்றோம்னா syllabus 2016 register பண்ணிட்டு இந்த எக்ஸாம் எழுதலாம் இல்ல bro எனக்கு இந்த சிலபஸ்லாம் வேண்டாம் நான் புதுசே படிச்சுக்கிறேன்னா வெயிட் பண்ணுங்க ஒண்ணே ஒண்ணுதான் फ्रेंड्स ஆகஸ்ட் 10 குள்ள படிக்கிறோம் ஓகே ரெஜிஸ்டர் பண்றோம் வேணும் அப்பனா சிலபஸ் 2000 படிக்கணும் அப்படி நினைச்சீங்கனா ஆகஸ்ட் 10 வரை டைம் இருக்கு 10 டேஸ் இத ரெஜிஸ்டர் பண்ணிட்டு டிசம்பர் எக்ஸாம் எழுதலாம் bro சிலபஸ் 2016 எவ்வளவு வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படினா அல்லா பார்த்தா 1.5 இயர்ஸ் வரைக்கும் தான் வச்சிருக்க முடியும் இப்போ நீங்க நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்த டிசம்பர் எக்ஸாம் எழுதலாம் அடுத்த ஜூன் எழுதலாம் அதுக்கு அடுத்த டிசம்பர் எழுதலாம் இந்த 3 அட்டம் தான் எழுத முடியும் அதுக்கு மேல ஒரு அட்டம் கூட நீங்க எழுத முடியாது அதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஒண்ணுல நியூ புக் வாங்கணும் சிலபஸ் 2020 ஓட புக்க மட்டும் வாங்கணும் சரிங்களா books மட்டும் வாங்கணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் bro நான் என்ன பண்றது அப்படினா ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆகஸ்ட் 10 க்கு அப்புறம் ரெஜிஸ்டர் பண்ணுங்க சிலபஸ் 2022 புக் கொடுப்பாங்க நியூ புக் கொடுப்பாங்க bro அப்ப நான் நியூ புக் வச்சு டிசம்பர் எழுதலாமா வாய்ப்பே இல்ல நோ சான்ஸ் நியூ புக் வந்து எப்போ இருந்து அப்ளிகே அமெண்ட்மென்ட் பண்ண போறாங்கன்னா ஆகஸ்ட் 11 ல இருந்து ரெஜிஸ்டர் பண்ண எல்லாத்துக்குமே சிலபஸ் 2022 புக் தான் கையில கொடுப்பாங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா அந்த புக்கை கையில கொடுப்பாங்க நீங்க எக்ஸாம் எழுத வந்து ஜூன்ல தான் எழுதுவீங்க ஜூன் 2023 ல தான் எழுதுவீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க फ्रेंड्स அப்போ bro 16 எடுத்தா நல்லதா 22 எடுத்தா நல்லதா உங்களோட சஜஷன் மட்டும் சொல்லுங்க bro அப்படினா தாராளமா நான் சொல்றேன் फ्रेंड्स 16 எடுத்தீங்கன்னா இந்த அட்டெம்ட் நெக்ஸ்ட் ஒரு 2 அட்டெம்ட் 3 அட்டெம்ட் தான் டெட்லைன் இந்த இதுக்குள்ள நீ முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுவே சிலபஸ் 2022 எடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா ஆகஸ்ட் 11 ரெஜிஸ்டர் பண்ணா டிசம்பர்ல எழுத முடியாது ஜூன் 2023 ல தான் எழுத முடியும் அது ஒண்ணு ஏன்னா அதையும் நான் சொல்லிக்கணும்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் அப்போ 2020 புக்கை எப்போ கொண்டு வராங்க ஆகஸ்ட் 11 இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வராங்க எக்ஸாம் எப்போ கொண்டு வராங்க எக்ஸாம் வந்து ஜூன் 2023 ல தான் ப்ரோ அப்ப எனக்கு ஒரு டவுட் ஜூன் 2023 ல எக்ஸாம் எழுத போறோம் அப்போ ரெண்டு புக்கில் இருக்கும் ப்ரோ அப்பனா ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு புக் இருக்க தான் செய்யும் சரிங்களா இப்போ நான் வந்து 16 புக் வச்சிருக்கேன் இப்போ என் ஃப்ரெண்ட் வந்து 2022 புக் வச்சிருக்கானா அப்ளை பண்ணும்போதே நமக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அண்ட் தென் கொஸ்டின் பேப்பர் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே யாரெல்லாம் 2016 எழுத போறோம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே யாரெல்லாம் 2022 எழுத போறோம் அப்போ ஒரே ஹாலுக்குள்ள ரெண்டு இதுவும் வந்து இருப்பாங்க சரிங்களா அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நீங்கள் இதையும் இதையும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஓகே தட்ஸ் ஆல் ஒன்னே ஒன்று தான் சிலபஸ் 2016 வேணுமா ஆகஸ்ட் 10 குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணுங்க டிசம்பர் எக்ஸாம் எழுதுங்க
இல்லை ப்ரோ அப்படின்னா 22 ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் August 11. ரிஜிஸ்டர் பண்ணால் டிசம்பர் எதிர்பார்க்கவே கூடாது, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஜூனில் தான் எக்ஸாம் எழுத முடியும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதுக்கு டெட்லைன் இருக்குது, அதுக்கு டெட்லைன் கிடையாதுப்பா, அவ்வளோதான் ப்ரோ. இப்போது எது ப்ரோ சஜஸ்ட் பண்ணிங்கன்னா 22 போகலாமே. இப்போ 22 போக கூட நான் சொல்ல மாட்டேன், டெட்லைன் கிடையாதுல, ரிலாக்ஸாக இருக்கலாம், பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். 22 வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் என்னோடய பர்சனல் சஜஷன், முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிக்கோ சரிங்களா. இவ்வளோதான்ப்பா. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை நான் ஃபுல்லாக வந்து நான் சொல்லிட்டேன். ஓகே, வீடியோ கிளியராக பார்த்துட்டு டவுட் கேளுங்கள் சரிங்களா. வீடியோ கிளியராக பார்த்து நீங்கள் டவுட் கேளுங்கள். இதெல்லாம் பார்த்தாச்சு, ஃபவுண்டேஷன் ரிசல்ட் டேட்டையும் சொல்லிட்டேன், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டேன், ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க, இயர்லியாக பண்ணிடுங்க. அண்ட் தென் இன்னொன்று ப்ரோ, இப்போ ரீஷெடியூல் எக்ஸாம் இன்றைக்கி எழுதுனாங்கல்ல, அவங்களுக்கு கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்னிங் எழுதின ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆஃப்டர்நூன் எழுதின ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் சொன்ன காமனான ஒரே பதில், ப்ரோ கொஷின் எல்லாம் ஈஸி தான், ஆனால் டைம் பத்தல ப்ரோ, டைம் மேனேஜ்மெண்ட் வந்து இல்லவே இல்லை ப்ரோ அப்படின்னு தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி சொல்லும்போது இது சொன்னாங்கப்பா, இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், பட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது இப்படி சொன்னாங்க. ஏன்னா எல்லாமே வந்து சம்ஸ் ஓரியன்ட், செக்ஷன் ஏபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ், சம்மை வந்து நீங்கள் எடுத்து இது கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி இதுக்கு 1-2 மார்க் போடு, அப்போது எனக்கு அதிலே கொஞ்சம் டைம் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகிடுச்சு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. இதுக்கு எனக்கு டைம் அதுன்னு போயிடுச்சு ப்ரோ, ஏன்னா அதுக்கே எனக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு, 1.5 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லி பசங்க சொன்னாங்க 40 மார்க்ஸ் முடிக்கிறதுக்கு. ஏன்னா சம்மை எடுத்து எடுத்து நம்ம பார்த்துட்டு இதை ஏன் கொடுத்துருக்காங்க, எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறக்கு எனக்கு டைம் பார்க்குறேன், டக்கு டக்குன்னு ஸ்பீடாக ஓடிச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னாங்கப்பா. ஓகேங்களா. ஓகே, மார்னிங் எழுதின ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஈவினிங் எழுத ஸ்டூடெண்ட்ஸ், ஆஃப்டர்நூன் எழுதின ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், கொஷின் பேப்பர் வைஸ் நம்ம படித்த விஷயங்கள் தான் ப்ரோ. ஆனால் ஒரு சில இடத்துல 1-2 மினிட்ஸ் அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு ப்ரோ, அண்ட் தென் நம்ம டைம் தான் ரொம்ப தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி பசங்க சொன்னது சரிங்களா. இது எல்லாருமே அதை தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் கொஷின் பேப்பர் வைஸ் நம்ம அச்சோ கஷ்டமாக இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. என்ன பார்த்தோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ப்ரோ, ஈஸியாக எல்லோரும் வேமா முடிச்சிடலாம்ல, அங்கே தானே பார்ட்டு ஈஸி தான். அந்த செம்மை எழுதணும்ல, நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதி எழுதி ஒன்று ஒன்றா போகணும்ல, டைம் ரொம்ப தேவைப்படும்ல, அப்படி யோசித்து பாருங்கள் சரிங்களா. மார்னிங் பேச்சில் வந்து ஏதோ NPO கேட்டுதான் நினைக்கேன், அது நம்ம சொன்ன மாதிரி தான் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கேட்டிருந்துருக்காங்க. அண்ட் தென் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பார்ட்னர்ஷிப் கேட்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. இதுதான்ப்பா என்னோட இது ரீசெண்டாக, நான் ரொம்ப எதுவும் கேட்கல, பசங்க சொன்னமோ வந்து கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அட்டன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகேண்ணா எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் தாங்க, அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுமே சொன்னது வந்து ஆனால் ஈஸினா பக்காவாக தான் நினச்சி. என்னன்னா அந்த 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு டக்குன்னு போன மாதிரி ஆயிடுச்சு, ஸோ அந்த சம்ஸ் வந்து நமக்கு ரொம்ப போட்டுக்கிட்டே இருக்கும்போது டைம் வந்து பத்தாத மாதிரி ஆயிடுதுண்ணா அப்படின்னாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செக்ஷன் டியை வந்து ஃபஸ்ட் நான் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் செக்ஷன் சி போட்டேன்னா ஸோ எனக்கு ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லி அந்த கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனால் எனக்கு NPO ஈஸியாக இருந்துச்சு, நம்ம பார்த்த சம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டூடெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க சரிங்களா. அப்போ ரெண்டு பேருமே காமனாக சொன்னது ஈஸி, பட் இட் டேக்ஸ் டைம். ஓகே, இது ரொம்ப டைம் எடுத்துச்சு, ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அந்த இடத்துல வேலை பார்க்கல. ஓகே, இது வந்து ரொம்ப நேரம் எடுத்துருக்கு, டெக்ஸ் மோர் டைம். ஓகே, ரொம்ப நேரம் டைம் எடுத்துருக்கு, அதுதான் இங்கே வந்து ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. அதர்வைஸ் ஓகேண்ணா, நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ். செக்ஷன் ஏபி தான் கொஞ்சம் மகர் பண்ண மாதிரி இருந்துச்சு ப்ரோ, CD ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னதை வச்சு, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கால் பண்ணி சொன்னதை வச்சு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல இதாக இருந்துச்சு இன்னும் நெட் இஷ்யூலாம் எதுவும் ஆச்சு ப்ரோ அப்படின்னா, அந்த ஊடால ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு எனக்கு சர்வர் ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆயிருக்கு, அதெல்லாம் ஆகாமல் இல்லை அது ஆகிடுக்கு சரிங்களா. அதே நம்ம சொல்லணும் இல்லையா, இந்த மாதிரி இருந்திருக்கு. என்னன்னா லாஸ்ட் 2 டைம்ஸ் எழுதின அந்த 2 எழுதினாங்களே 2 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் கொஞ்சம் டஃபாக இருந்துச்சுன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கும்போது ஓகேவாக இருந்துச்சு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் ஈஸி, பட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் எல்லாம் பிரீபிரீசமாக கொடுக்கும்போது நம்ம எடுத்து எடுத்து அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கிறதான் ப்ரோ நமக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது ஒரே சொல்யூஷன், ஒன்றே ஒன்று தான், இதே தான் ஒரே ஆன்சர், சிம்பிள் ஆன்சர், இதே சொல்லி முடிச்சிட்டாங்க பசங்க அவ்வளோதான். ஓகேங்களா, அதுக்காக மார்க் வந்து வராதா ப்ரோ அப்படிங்கிறதே கிடையாது, நீங்கள் எழுதியிருக்கீங்க அதுக்கான மார்க்ஸ் கண்டிப்பாக வரும் சரிங்களா, வராமலாம் போயிடாது. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா. இவ்வளோதான்ப்பா, ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றியும் பார்த்தாச்சு, இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் நம்ம பார்த்தாச்சு சரிங்களா. தட்ஸ் ஆல். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, இந்த வே ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் 16-22 எதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை திங்க் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இன்னொன்று, நான் கேட்ட இங்கே நான் சொல்லியிருக்கிறதுக்கு வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், நான் சொன்ன விஷயத்தையே கீழே கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கேட்க வேண்டாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். இதை விட இன்னும் சூப்பரான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணலாம். பை, டேக் கேர், பை பை.